வணக்கம் நண்பர்களே. இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 5, 2022. இன்றைய தினமணி பேப்பரில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களில் கூடுதலாக 1030 பேரை நியமிக்க முடிவு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2207 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுடன் கூடுதலாக 1030 பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 3237 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுநர் நிலை 1 ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு செப்டம்பர் 9 ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான கணினி வழி தேர்வு கடந்த பிப்ரவரி 12 முதல் 20 வரை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தேர்வு முடிவை ஜூலை 4 டிஆர்பி வெளியிட்டது. இந்த பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு விரைவில் தகுதியான பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கிடையே கடந்த ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிப்பாணையில் முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2207 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது அத்துடன் கூடுதலாக 1030 இடங்களை அதிகரித்து மொத்தம் 3237 இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக டிஆர்பி அறிவித்துள்ளது. இது தேர்ச்சி பெற்றுள்ள பட்டதாரிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி நண்பர்களே.